अर्जुन कुमार இன்னைக்கு நம்ம இந்த இடல வந்து யார பத்தி பார்க்க போறோம்னா ராஜேந்திர சோழன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ராஜராஜ சோழன் பத்தி போட்டிருப்பா, அதை பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் அந்த வீடியோவும் போய் பாருங்க. எதுக்காக வந்து ராஜேந்திர சோழன் வந்து முழு ஸ்ரீலங்காவும் போய் அட்டாக் பண்ணாரு, அதுவும் இல்லாம இந்தியால இருக்க ஒரு வார்ஷிப்புக்கு வந்து ராஜேந்திரன் சொல்லி எதுக்காக வந்து பேர் வச்சாங்க, அதை பத்தி நான் இந்த இடல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜராஜ சோழன் வந்து பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் வந்து எங்க வளர்ந்தாருன்னா தஞ்சையில தான் வளர்ந்தாரு. ராஜேந்திர சோழனை வந்து வளர்த்தவங்கள யார்னா அவங்க அக்காவான குந்தவை தான் பார்த்து பார்த்து ராஜேந்திர சோழனை வளர்த்தது. ராஜேந்திர சோழனுக்கு வந்து பேக் போனா இருந்தவங்க வந்து குந்தவை தான். குந்தவை வந்து எங்க ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அங்க வந்து தீர்ப்பு சொல்றவங்களா இருந்தாங்க. அந்த தீர்ப்பு சொல்ற எல்லா இடத்துக்குமே வந்து ராஜேந்திர சோழனை வந்து கூட்டிகிட்டே தான் போவாங்க. ஏன்னா வந்து பிரச்சனை எல்லாமே எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா கற்றுக் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம எப்படி வந்து ஒரு அட்டாக் பண்றது, எப்படி வந்து சண்டை போறதுன்னு சொல்லி எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தது வந்து அவங்க அக்காவான குந்தவை தான் வந்து ராஜேந்திர சோழனுக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்தாங்க. எதுக்காக வந்து குந்தவை வந்து இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து ஒரு வார்க்காகட்டும் அதுவும் இல்லாம அவங்களோட படைகளை பார்த்துக்கிறதுக்குமே அவங்களுக்கு வந்து டைம் இல்லாம தான் இருந்துச்சு. அதனாலதான் வந்து ராஜேந்திர சோழனை வளர்த்ததே வந்து குந்தவை தான். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள்லாம் கூட்டிட்டு போய் எப்படி வந்து அட்டாக் எல்லாம் பண்றது, எப்படி வந்து எதிரியை வந்து சமாளிக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே ஒன்னொன்னா வந்து குந்தவை வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. குந்தவை வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அம்மா மாதிரி தான் எல்லாமே நின்று பார்த்துக்கிட்டதே வந்து குந்தவை தான். ராஜேந்திர சோழனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ராஜா மாதா மாதிரி தான். ராஜேந்திர சோழன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வார் யுக்தியெல்லாம் கற்றுக்கிட்டாரு. அவங்க அக்கா சொல்கிற எந்த பேச்சுமே வந்து மீறவே மாட்டார். இதெல்லாம் பார்த்த ராஜராஜ சோழன் வந்து ரொம்பவே ஆச்சரியமும் பட்டார். அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து எந்த பதவி கொடுத்தாங்கன்னா படை தளபதியா சொல்லி அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் போன எல்லா வார்லயுமே படை தளபதியா இருந்தது வந்து நம்ம ராஜேந்திர சோழன் தான். போன எல்லா வார்லயுமே வந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் வந்து இறந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்து ராஜேந்திர சோழன் தான் வராரு. ஊர் மக்கள் எல்லாம் என்ன பேசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவர் அப்பா பண்ண மாதிரியே வந்து ராஜேந்திர சோழன் வந்து பண்ணுவாரா, இல்ல அப்பா பண்ணதோட ராஜேந்திர சோழன் வந்து ஒரு அடி மேல பண்ணுவாரான்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் மக்களோட எல்லா எண்ணிக்கையுமே, ஏன்னா அப்போ வந்து இருந்தது வந்து பொற்காலம் சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போ வந்து ராஜேந்திர சோழன் வந்து பதவிக்கு வந்த உடனே என்ன பண்றாருன்னா, நான் வந்து முத வீடியோல சொல்லியிருப்பேன், ராஜராஜ சோழன் வந்து ஒரு ஸ்ரீலங்கா பெண்ணு தான் வந்து கீழே தள்ளி சாவடிச்சுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் வந்து ராஜேந்திர சோழன் வந்து ஒரு முழு ஸ்ரீலங்காவையும் போய் அட்டாக் பண்ணியிருப்பாரு. ராஜராஜ சோழன் வந்து ஒரு பாதி ஸ்ரீலங்கா தான் போய் அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஆனால் ராஜேந்திர சோழன் வந்து முழு ஸ்ரீலங்காவும் போய் அட்டாக்கே பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா வந்து அடிச்சா 1 டன் வெயிட்னா, அவரோட பையனான ராஜேந்திர சோழன் வந்து அடிச்சா 10 டன் வெயிட் மாதிரி ஒரு மாபெரும் படையை வந்து உருவாக்கி வச்சிருந்தாரு ராஜேந்திர சோழன். வந்து ராஜேந்திர சோழனோட படை எண்ணிக்கை மட்டுமே 10 லட்சம் பேர் வந்து அதை வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மொத்த ஸ்ரீலங்காவுமே அட்டாக் பண்ணி ஜெயிச்சுட்டு ராஜேந்திர சோழன் வந்து மறுபடியும் தஞ்சாவூருக்கு வந்து வராரு. ராஜேந்திர சோழன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறத விவசாயத்துக்கு தான். ராஜராஜ சோழன் இருந்த காலமும் ராஜேந்திர சோழன் வந்து இருந்த காலமும் பொற்காலம்னு இன்னும் கூட சொல்றாங்க. அப்பத்திக்கு வந்து எல்லாருக்கும் அளவான வரி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நீங்களால வரி கட்ட முடியலன்னா கூட நீங்க பண்ற விவசாயத்திலேயே வந்து விவசாயம் பண்றோம்ல, அதுல வந்து அரிசி ஆகட்டும் பருப்பு ஆகட்டும் அதுல நீங்க வந்து வரி கட்டலாம்னு சொல்லி அப்பத்தியே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு அளவான வரியை தான் விதிச்சிருந்தாங்க. சவுத் இந்தியா மட்டும் ஜெயிச்சது இல்லாம ராஜேந்திர சோழன் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, நார்த் இந்தியா சைடும் போய் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்கெங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசான்னு சொல்லி கங்கை நதி கிரை வரைக்குமே போய் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அதுவும் இல்லாம சோழர்களோட பேர் வந்து அது வரைக்குமே போய் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு.
அதுவும் இல்லாம கங்கை வரைக்கும் போய் ஜெயிச்ச ராஜான்னு சொல்லி கங்கை கொண்ட சோழன் சொல்லி ராஜேந்திர சோழன் வந்து பேரே வருது. அது செலிப்ரேட் பண்ற மாதிரி தஞ்சையில வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லி கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து 16 மைலுக்கு வந்து ஒரு லேக்கை வந்து வெட்டுறாரு, மேன்மேட் லேக்குன்னு சொல்லி அதுக்கு வந்து பேரும் வருது. எப்படி வந்து ராஜராஜ சோழன் வந்து கடல் தாண்டி போய் சண்டை போறதுல ஒரு மாபெரும் புத்திசாலியோ, அதுக்கு மேல வந்து ராஜேந்திர சோழன் கடல் தாண்டி போய் சண்டை போறதுல ஒரு மாபெரும் வீரன் புத்திசாலி, ஒரு ஆமை போற பாதையிலேயே போய் பல நாடுகளை போய் ஜெயிச்சவர் தான் ராஜேந்திர சோழன். எந்தெந்த நாடெல்லாம் போய் ஜெயிச்சிருக்காருனா இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, ஜாவா, கம்போடியான்னு சொல்லி பல நாடுகளை போய் ஜெயிச்சிருக்காரு. அதுக்காகவே வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு வார்ஷிப்புக்கு வந்து ராஜேந்திரன் சொல்லி பேரை வச்சிருக்காங்க. ராஜேந்திரன் சோழன் வந்து எப்படின்னா எந்த நாட்டுக்குமே போய் ஜெயிச்சாலுமே அவர் வந்து எப்படின்னா அவங்களோட கலாச்சாரம் எதெது இருக்கோ அதுவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவார். ராஜேந்திரன் சோழன் வந்து எந்த கோயில் கட்டியிருக்காங்கன்னா ஆந்திராவில் இருக்க காளஹஸ்தின்ற கோயில் வந்து கட்டியிருக்காரு. ராஜேந்திர சோழன் வந்து ஒரு மாபெரும் கடல் தாண்டி போய் சண்டை போடுற ஒரு மாபெரும் வீரன். அதுவும் இல்லாமல் இந்த ராஜேந்திர சோழனோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு தமிழை வந்து கடல் தாண்டி போய் சண்டை போடுறதுல ஒரு மாபெரும் வீரன், அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற ஒரு வார்ஷிப்புக்கு வந்து ராஜேந்திரன் சொல்லி ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சோழர்களோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் போட ப்ரோடக்ட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.